விடியதன் உரு உமை குளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதிவர அருளினன் மிகு கொடை வடிவினற்பயில் வழி வளமுற இறையே. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம், ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷ்வர். தினம் தினம் நம்மளுடைய ராசி பலன் நிகழ்ச்சியில நாளுக்குண்டான சிறப்புகள், அடுத்து உங்க ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள், அடுத்து நீங்க ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆன்மீக தகவல், இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரி, இன்னைக்கு நாளுக்குண்டான சிறப்புகள் பத்தி நம்ம நிகழ்ச்சியில பார்க்க போறோம். இது பஞ்சாங்க குறிப்புகள். 27/10/2018 விளம்பி வருடம், ஐப்பசி மாதம், 10ஆம் திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் கிருத்திகை, காலை 10:22 வரை. பின்பு ரோகிணி. இன்றைய திதி திருத்தியை, இரவு 8:19 வரை. பின்பு சதுர்த்தி. சந்திராஷ்டம நட்சத்திரம் விசாகம். நல்ல நேரம் காலை 7:00 முதல் 8:00 வரை. ராகு காலம் 9:00 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3:00 வரை. சந்திரோதய கௌரி விரதம் குண்டான அற்புதமான நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்துல இரவு 8:19 மேல சதுர்த்தி வருது, சங்கடஹார சதுர்த்தி. ஆக இன்றைய தினத்துல இரவும் கோயில் 9:00 வரைக்கும் திறந்திருக்கக்கூடிய கோயில்களில் பார்த்துட்டேன்னா விநாயகர் பெருமானை தரிசனம் பண்றது ரொம்ப விசேஷம். அப்படி இல்லை அப்படின்னா நாளைக்கு சங்கடஹார சதுர்த்தி எல்லா இடங்கள்லையும் விசேஷமாக கொண்டாடப்படுவா. ஆக இன்றைய தினத்திலையும் நாளைய தினத்திலையும் பிள்ளையாரை வழிபடுறதுக்கு உன்னதமான நாள் இன்றைய தினம். காலையில 10:22 வரைக்கும் பார்த்துட்டேன்னா கிருத்திகை நட்சத்திரம் இருக்கு. நேற்று விட்டு போனவா முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுறதுக்கு உண்டான அற்புதமான நட்சத்திரம் இன்றைய நட்சத்திரம். இன்றைய தினம் சிறப்பான தினம். இந்த தினத்தில் வழிபாடு பண்ணுறது உன்னதமான பலன்களை தரும்னு சொல்லி இன்னைக்கு நாளுக்குண்டான சிறப்பு விசேஷங்களை பற்றி பார்த்தோம். இப்போ அடுத்தது உங்க ராசி நட்சத்திரம் அதற்குண்டான பலாபலன்களை பார்க்க போறோம். மேஷ ராசி என்பர்களே, நிறைய காரியங்கள்ல என்னென்ன விஷயம் வச்சுருக்கலோ அதெல்லாம் வெற்றி பெறத்துக்குண்டான நாள் இன்றைய தினம். காரியங்கள்ல வெற்றி ஆறத்துக்குண்டான அற்புதமான நாள். ரொம்ப நாள தடங்களான விஷயங்கள்லாம் சக்சஸ்ஃபுல்லா ஜெயிச்சிருவேன். ரொம்ப நாள தடங்களான காரியங்கள்லாம் சக்சஸ்ஃபுல்லா ஜெயிக்கிறதுக்குண்டானதா இருந்துட்டு இருக்கும். பரீட்சை எழுதின குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம். ஸ்போர்ட்ஸ்ல இருந்துட்டு இருக்கிறவா, டான்ஸு, பாட்டு இதெல்லாம் கத்துட்டு இருக்கிறவாளுக்கு மேலும் 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 நிறைய நிகழ்ச்சிகள்லாம் புக் ஆகும். நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். சில நேரங்களில் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் பெரிய ரெகக்னேஷன் இல்லையே வேலையிலன்னு வருத்தப்பட்டவாளுக்கெல்லாம் நல்ல ரெகக்னேஷன் கிடைக்கிறதுக்குண்டான நாள் நட்சத்திரம். பிரயாணங்கள், சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள்லாம் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு பகவான். சித்தர்கள் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு மேஷராசி அன்பர்களுக்கு. ரிஷபராசி என்பர்களே, நிறைய காரியங்களில் யோசிச்சு 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 நம்ம வாழ்க்கையில் நடந்தது நடந்துட்டு இருக்கிறது இனி வரவிடக்கூடிய விஷயங்கள்ல யோசிச்சுட்டு இருந்தா பயங்கள் தான் நிறையா இருக்கும். பயப்படாத இருக்கிறதுக்கு இறைவன் வரம் இருந்தா போதும், இறைவனுடைய பக்தி இருந்தா போதும். பக்தி உள்ள இருக்கும்போது பயத்துக்கு அந்த வழியே இல்லை. ஆக இந்த பயத்தை போக்குறதுக்கு தெய்வீக வழிபாடு துணை நிற்கும். யதார்த்தமா நம்ம பல விஷயங்களை யோசிச்சோம்னா நன்னா இருக்கிற வாழ்க்கே பயம் வந்துடும். நல்லா சௌகரியமாக இருந்துட்டு இருக்கோம், நீ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிச்சா போச்சு. ஆக அஷ்டமசனி இருக்கும்படி சின்ன குழப்பங்கள் இருக்கும். ஆக மற்றபடி பயப்பட வேண்டாம். ரிஷப ராசிக்கு ஸ்திர ராசின்னு பேர். எதையும் சக்சஸ் பண்ணுறதுக்குண்டான அற்புதமான ராசி. மனசில் நினச்ச காரியங்கள் சட்டு நிறைவேற்றுவல். யாரை பார்க்கணும்னு தோணிருந்தோம் உடனே அந்த காரியத்தை நினச்சி உடனே செயல்படுவேல் நல்ல பலன்கள் உண்டு. தெய்வானுகிரகத்தில் தெய்வாம்சத்தில் எல்லா காரியங்களும் வெற்றி அடையிறதுக்குண்டான அற்புதமான நாள். சில நேரங்களில் யாராவது வந்து உங்களை பற்றி பேசும் பொழுது அது சரிவர புரிஞ்சுக்காத அவர்கிட்ட கோவிச்சுக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. ரிஷபராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு, காஞ்சி காமாட்சி அம்பாள் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. மிதுனராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பிரயாணங்கள் அதிகமாக இருக்கும். தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் அதிகமாக இருந்துட்டு இருக்கும். மருத்துவ செலவுகள் இருந்துட்டு இருக்கவளுக்கு செலவுகள் குறையும். ஒவ்வொரு காரியங்களும் தட்டி போகிற விஷயங்கள்லாம் ஒன்றுக்கு பின் சக்ஸஸாக வரத்துக்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். மிதுனராசி என்பர்களுக்கு வியாபாரங்கள் அனுகூல்யம். கிளாத் சம்பந்தமாக, கார்மெண்ட் சம்பந்தமாக,
துணி சம்பந்தமாக எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற ரீட்டைல் ஹோல்சேல் ஷாப் வச்சுட்டு இருக்கிற வாழ்க்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடியதாக இருக்கும். பேப்பர் சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்க வாழ்க்கை முன்னேற்றங்கள் உண்டு. இன்றைய தினத்தில் மிதுனராசி என்பர்களுக்கு குடும்ப அன்னோன்யங்கள் கூடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிலம் பணம் வர்ண நிலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு உன்னத பலன்களை தரும் வழிபாடு. கடகராசி என்பர்களே, ஆதாயங்கள் கூடி வரும். நினைச்ச காரியங்கள்லாம் சக்சஸ்ஃபுல் வெற்றி அடையிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு என்ன பிரயோஜனம், இதனால் நமக்கு என்ன லாபம்னு யோசிச்சு தான் ஒவ்வொரு காரியத்தையும் பண்ணுவேன். உங்களுக்கு லாபகரமாகவே ஒவ்வொரு காரியமும் அமைந்து கொடுக்கும், வெற்றியும் தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் கடகராசி என்பர்களுக்கு அரசியலில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம், கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு புதிய புதிய செயல்பாடுகள் லாபகரமாக கூடி வரக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளுக்கும் அதே மாதிரி பெரியவர்களுக்கும், குழந்தைகள் மூலமாக பெரியவர்களுக்கும், பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் நல்ல பேர் கிடைக்கிறதுக்கு உண்டான அற்புதமான நாள். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா பரீட்சையில் நல்ல மதிப்பெண்கள் வரலை, நல்லா படிப்பானா ஞாபக சக்தி குறைஞ்சுட்டே இருக்கு அப்படின்னு வருத்தப்பட்ட பெற்றோர்கள்லாம் கொஞ்சம் குழந்தைகள் ஞாபக சக்தி கூடி வரும். அமோகமான நட்சத்திரம், நினைச்ச காரியங்கள் சக்சஸ்ஃபுல்லாக நடக்கும். கடகராசி என்பர்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 4 நிறம் ப்ரௌன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு, மகிஷாசுர மர்த்தினி வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, நிறைய காரியங்கள்லாம் பார்த்துட்டுனா ஒன்று யோசிச்சுட்டு இருக்கும்போது வேற ஒரு வேலை வந்துடும். வேற வேலையை கவனிச்சுட்டு இருக்கவே அதுலேயே நேரம் சரியா இருந்துட்டு இருக்கு, நம்ம வேலை கெட்டு போயிட்டுருக்கு. சொந்தக்காரா தட்டுன்னு வருவா, அவளை இங்கேயும் அங்கேயும் கூட்டிட்டு போயிட்டு அவளுக்கு இடத்தெல்லாம் காமிச்சிருக்கோம். நம்ம வேலைகள்லாம், முக்கியமான வேலைகள்லாம் ஒரு நாள் தள்ளி போறதுக்கு நல்லதா இருக்கும். சிம்மராசி என்பர்கள் இன்றைய தினத்துல ஒவ்வொரு வேலைகளும் திட்டவட்டமாக பட்டியலிட்டு இந்த நேரத்துல பண்ணும், இந்த நேரத்துல பண்ணுங்கிறத, சப்போஸ் இந்த நேரம் முடியலன்னா அடுத்து எப்ப போறதுங்கிற விஷயத்தையும் எடுத்து வைத்துக் கொள்வது நல்ல பலன்கள் இருக்கு. முக்கியமான இடங்கள் கையெழுத்து போடும்போது ஒன்றுக்கு ரெண்டு முறை பார்த்து யோசித்து பண்ணுறது நல்ல பலன்கள் உண்டாக கொடுக்கும். பூர்வீக சொத்து வந்து சேரும். புதிய தொழில்கள் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். எண்ணற்ற சில காரியங்கள்லாம் மனசில் நினச்சிட்டு இருப்பேன், ஒவ்வொன்றா சக்சஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்குண்டானதும். பெண்களுக்கு உடல் உபாதைகள் இருந்தவாளுக்கு உடல் உபாதைகள் தீரும். அரசாங்க உத்தியோக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குருவாயூரப்பர் வழிபாடு உன்னத பலன்களை தரும் வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, கன்னிராசிக்கு மகிழ்ச்சிகரமான நாள். நிறைய விஷயங்கள்லாம் நல்லா சக்சஸ்ஃபுல்லாக நடக்கும். திருமண காரியம் குறிப்பாக திருமண விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். வியாபாரங்கள் அனுகூல்யமாகும். பண சம்பந்தமான தடை இருந்த வழக்கு தடைகள்லாம் குறையும். சில நேரங்கள் தந்தையார் அல்லது மூத்தவர், நம்மளுக்கு சகோதர சகோதரர் மூத்தவர் யாராக இருந்ததுன்னா அவளுக்கு உடல் உபாதைகள், அவள் வேலைகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுவேன். கூட மாட இருந்து உதவி செய்வது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும், நல்ல முன்னேற்றங்கள் தரையும். வெளிநாடு பிரயாணம், தூர பிரயாணம் போன்ற விஷயங்கள், வியாபார பிரயாணம் அனுகூல்யம் நடக்கிறதா இருக்கும். குழந்தைகளுக்கு பரீட்சையில் நல்ல மதிப்பெண்கள் உண்டு. அதே இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு இருக்கிறோம், அதுக்குண்டான ப்ரிப்பரேஷன்லாம் இருக்கிறவாளுக்கு சக்சஸ்ஃபுல்லாக எல்லா காரியங்களும் நடக்கும். வேலை வாய்ப்பாக தொழிலாங்கிற குழப்பம் இருந்தவாளுக்கு தொழில்கள் கைகூடும். கன்னிராசி என்பர்களுக்கு பெண்களுக்கு முன்னேற்றம், அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, துலாராசிக்கு நன்மை பயக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். 2 நாள் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் 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 கொஞ்சமாக குறைஞ்சு மனசில் நிம்மதிகள் கூடி வரும். விசா நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு சில நேரங்களில் குழப்பங்கள் இருக்கும். முடிவெடுகள் எடுக்கும்போது ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசிச்சோ, பெரியவங்க கிட்ட சொல்லிட்டோ, அவள் துணை நின்னோ, தெய்வீக வழிபாட்டோட ஒவ்வொரு காரியத்தை பண்ணும்போது தடைகள்லாம் தீர்ந்துடும். ஐயோ போச்சே அப்படின்னு வருத்தப்பட்ட வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லாக நடக்கும். உங்களுக்கு சாதகமாக தான் நடக்கும், கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. முயற்சியத்த வாழ்க்கை நிச்சயம் நல்ல பலன்கள் இருக்கும். சில பொருள்களை மறதியில் எங்கேயா வச்சுடுறது, தங்கத்தையோ வெள்ளியையோ பேனாவையோ வாட்சையோ அல்லது செல்ஃபோனையோ இந்த மாதிரி ஏதாவது எங்கேயாவது வச்சுட்டா ஐயோ காணலையே காணலையே காணலையேன்னு யோசிச்சுட்டு இருக்கிறதுனால நிறைய வேலைகள் இருக்கும் பொழுது சில நேரம் ஓய்வெடுத்து ஒரு காரியத்தை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். துலாராசி என்பர்களுக்கு குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும், பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் நல்ல பேருண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8 நிறம் நீளம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த மகாவிஷ்ணு வழிபாடு பைரவர் வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா எல்லாத்தையும் சத்தம் போட்டு ஒவ்வொரு காரியத்தை சாதிக்கணும். சில நேரங்கள் அமைதியாக இருந்தால் பல காரியத்தை சாதிக்கணும்னு சொல்லுவா. இந்த மாதிரி அமைதியாக இருந்து பல காரியத்தை ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. விருச்சிகராசி என்பர்களுக்கு அமோகமான பலன். விசா நட்சத்திரத்தில் இருக்கிறவா மட்டும்
சில ஒரு காரியங்கள் ஏதேனும் அவசரமாக கிளம்புறதும் அப்படின்னா தள்ளி போடுறது நல்லது. வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஏஜென்சி வச்சுட்டு இருக்கிறவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான பிஸ்னஸ் விருச்சிகராசியில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தரும் இன்றைய தினத்தில். ஏதேனும் வாக்கு கொடுத்து காப்பாற்ற முடியலையே, சரி, நிச்சயமாக அவளுக்கு கண்டிப்பாக இந்த குறைகள்லாம் தீர்த்து கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு. விருச்சிகராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7, நிறம் பலவர்ண, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு. நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார் விநாயகர் வழிபாடு. தனுசு ராசி என்பர்களே, தனுசு ராசிக்கு சில காரியங்கள்லாம் இன்றைய தினத்தில் தாமதமாக இருந்து ஒவ்வொரு காரியங்களும் கொஞ்சம் லேட்டாகி நடக்கும். ஆனால் காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துடும். நினச்ச விஷயங்கள்லாம் நன்மையாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள். இடம் மாற்றம், வீடு மாற்றம், இடம் மாறணும், சொந்த வீடு வாங்கணும், வாடகை வீட்டுக்கு மாறணும், போகியத்துக்கு மாறணும். இந்த மாறணும்னு சொன்னாலே தலைவலிக்க ஆரம்பிச்சுடுறது. இத்தனை வேலையும் நம்ம ஒருத்தராக பண்ணோன்னு பெண்கள் நினச்சிட்டு இருப்போம். அந்த மாதிரி மாற்றங்கள் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல மாற்றங்கள் தேடி வரும். வேலை வாய்ப்பு அமோகமான பலன்களை தரக்கூடியதற்கும் சொந்த தொழில் முன்னேற்றத்தை தரும். சில நேரங்கள் தனிமையில் இருந்து சில விஷயங்களை யோசிச்சுட்டே இருப்பேல், அப்படி சூன்யத்தை யோசிக்கிறது தவறு. அதனால் மனசை தெளிவாகவும் மனசை சிந்தனையை தெளிவாகவும் வச்சுக்கிறது நல்ல பலன்கள் தரும். தனுர்ராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அமோக பலன் கொடுக்கக்கூடிய எண் 9, நிறம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சியம்பாள் வழிபாடு, துணை நிற்கும் அற்புத வழிபாடு. மகர ராசி என்பர்களே, உடல் ரீதியாக இருந்தக்கூடிய உபாதைகளை சற்று கவனமாக பார்த்துக்கணும். சில நேரங்களில் பாசிட்டிவாக, சில நேரங்கள் நெகட்டிவாக பல சிந்தனைகள் மனசில் ஓடிகிட்டே இருக்கும். எண்ணற்ற சிந்தனை இருக்கும்போது ஏதேனும் முக்கியமான செயல்பாடு, உதாரணத்துக்கு டிரைவிங் பண்ணுறது, உதாரணத்துக்கு நம்மளே எடுத்து ஒரு காரியத்தை பண்ணும்போது சில தடங்கல்கள் இருக்கும் இல்லையா. ஆக சகுணங்களை பார்த்து நல்லது கெட்டது அப்படிங்கிறத பிரித்து எடுத்துட்டு வேலை செய்யும்போது நல்ல பலன்கள் தேடி வரும். பெற்றவங்க, கூட பிறந்தவங்க அவங்ககிட்ட சமரசமாக உட்காந்து பேசி சில முடிவுகள் எடுக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்கள்லாம் எடுத்து சிறப்பாக பண்ணி கொடுப்பேன், நல்ல பலன்கள் உண்டு. முயற்சிகள் நல்ல பலன்களை தரும், விடாமுயற்சி வெற்றியை தரும், குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரும். கேம்ஸில், ஸ்போர்ட்ஸில் இருந்துட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் அமோகமான பலன். ரொம்ப நாளாக மனசில் ஒரு காரியம் நினச்சிட்டு இருக்கேன், யார்ட்டையும் சொல்லலை, இது சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு நினச்சவாளுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டானதாக இருக்கும். அன்பானவர்களை சந்திக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். மகர ராசி என்பர்களே, அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புத எண் 5, நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு, துணை நிற்கும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பர்கள், பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரத்துக்குண்டான அற்புதமான நாள். நிறைய விஷயங்கள்லாம் சக்சஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் உண்டு. தடைகள் இருந்த விஷயங்கள்லாம் ஜெயிச்சு காட்டுவேன், என்னுடைய பேர் புகழ் அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையை அமைச்சு காட்டுவேன்னு சொல்லி ஒவ்வொரு விஷயங்களாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவேன். திருமணம் எதிர்பார்த்தவாளுக்கு அமோக பலன். அரசாங்க உத்தியோகத்தில் இடமாற்றம் எதிர்பார்த்தவாளுக்கு தேவையான மாற்றங்கள் நிச்சயமாக தெய்வாம்சத்திலையும் உங்களுடைய செயல்பாடுகள்லையும் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. சில நேரங்கள் எதிர்மறையாக பேசினவாள்லாம் உங்களுக்கு சாதகமாக பேசுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. மனசில் என்ன நினைச்சாலோ அதுதான் நடக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9, நிறம் நீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகாவிஷ்ணு வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு கும்பராசி அன்பர்களுக்கு. மீனராசி அன்பர்களே, சில நேரங்கள் அலைச்சல் நிறையா இருந்துருக்கும். இங்கேயும் அங்கேயும் எங்கேயும் அங்கேயும் அலைச்சல்கள். உங்களுடைய வேலை மட்டும் பண்ணாத, வீட்டில் இருக்கிறவா தெரிஞ்சவா அவளுக்கு தேவையான விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுறதுக்குண்டான நல்ல நாள். இருப்பினும் அலைச்சல்கள் இருந்துருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சில பொருட்களை எங்கேயும் கொண்டு போகும்போது மறதியில் எங்கேயாவது வச்சுறதுக்குண்டான வாய்ப்புகள் கூட இருக்கலாம். பூரட்டாத நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு பிரயாணம், தூர பிரயாணம், குழந்தைகளுக்கு பரீட்சை, வேதம் படிச்சுட்டு இருக்கிறவா, வேதம் வாசிச்சுட்டு இருக்கிறவா, வேத விற்பனராக இருக்கிறவாளுக்கு நல்ல பலன்கள், ஜோதிடராக இருக்கிறவாளுக்கு நல்ல பலன்கள், யோகா ஆசிரியராக நல்ல பலன்கள், உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல பலன்கள் உண்டு. உத்திரட்டாத நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு தொழில் தொடங்குறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும், கூடி வரும். அதே சமயத்தில் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு பிரயாணங்கள், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், தந்தைக்கு தேவை, தாய்க்கு தேவை, அவளை போய் பார்க்கறது ரொம்ப நாளாக பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வரத்துக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9, நிறம் நீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, மீனராசி என்பர்களுக்கு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. 12 ராசிகள், 27 நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். இப்படி 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பூரா பார்த்துட்டோம்னா சந்திரனை அடிப்படையாக வச்சு சொல்கிறது,
சந்திரங்கிறது ஒரு ஜாதகத்தில் ரொம்ப முக்கியத்துவம். மனோகாரகன்னு சொல்லுவாள், சிந்தனக்காரகன் மனோகாரகன்னு சொல்லுவாள். ரொம்ப முக்கிய காரணத்தை கொண்டு நம்ம பலாபலன்கள் இன்னைக்கு பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் தினம் 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 நம்ம பல்வேறு விஷயங்களை நம்ம எடுத்து பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு சில நேரங்களில் பார்த்துட்டேன்னா நமக்கு வீட்டில் வந்து பாசிட்டிவ் இருந்துட்டு இருக்கும், நெகட்டிவ் இருந்துட்டு இருப்போம். இருப்பினும் நம்ம தேவையில்லாத சில குழப்பங்கள் இருக்கும். இதுக்கு என்ன பண்ணணும், இந்த குழப்பங்கள்லேருந்து விடுபட்டு ஒரு தெளிவான எண்ணங்கள் கிடைக்க, எதிர்காலத்தை பற்றி ஒரு எண்ணங்களும் தெளிவும் கிடைக்க, நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய சாபங்கள்லாம் போகிறதுக்குண்டான அற்புதமான சில பரிகாரம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பரிகாரங்கள் அப்படின்னு சொன்னோம்னா மூதாதையருடைய சாபங்கள் இருக்கும், ஒருவேளை நம்மளே பண்ணதாக இருந்துருக்கும், அறிந்தோ அறியாமலையோ தெரிந்தோ தெரியாமலையோ நம்ம சத்தியத்தை மீற வேண்டியதோ, இல்லை சில நேரங்களில் பார்த்துட்டோம்னா தவறுகள் செய்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருந்தால் அந்த தவறுகளில் அந்த தவறுகள் என்றைக்குமே பார்த்துட்டோம்னா பிராயஸ்தம் பண்ணால் போயிடாது. இருப்பினும் அந்த உக்ரம் குறையிறதுக்குண்டான ஒரு அற்புதமான பரிகாரம். தவறுகள்னால் என்ன, வேண்டுதல் பண்ணிட்டு நிறைவேற்றாமல் இருந்துட்டுருப்பா, மறந்துடுவா, இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கும் இல்லையா. சரி, இதற்கு இன்றைக்கி ஒரு ஆன்மீக தகவல் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு தாம்பாளம், இந்த தாம்பாளத்தில் முழுசாக நெல் நிறச்சிக்கணும், 9 கஞ்சி வேஷ்டி, அதாவது வேஷ்டி பிராமணா வேஷ்டின்னு சொல்லுவாள், அந்த வேஷ்டியும் துண்டோடு சேர்ந்துருக்கும், அந்த வேஷ்டியை வாங்கி வச்சுக்கணும். ஒரு சொம்பு பஞ்சபாத்திர உத்ரனி ஒரு குத்து வழக்கு, சொம்பு பஞ்சபாத்திர உத்ரனி ஒரு குத்து வழக்கு, இது வச்சுண்டு தட்சிணையை வச்சு வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலக அர்ச்சகர்கிட்ட போய், இல்லை உங்கள் வீட்டுக்கு இருக்கக்கூடிய குருமார்கள்கிட்ட போய் அவள் கையில் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கி அந்த வஸ்திரத்தெல்லாம் அவள் கையில் கொடுத்து அவள் அக்ஷதையை கொண்டு ஆசீர்வாதம் பண்ணாலே நம்மளுக்கு இருக்கக்கூடிய சர்வபாபங்கள் போகும் அப்படின்னு சொல்லுவாள். பசூனாம் ரூபமன்யஸ்ய, அதாவது ஒரு பசுவை வழிபட்டால் என்ன புண்ணியம் வருதோ அதே மாதிரி இந்த கோயிலில் பூஜை பண்ணக்கூடியவா உங்கள் குருமார்கள் சிவாச்சாரியார்கள் பிராமணர்கள் அவளை வழிபட்டு அவளை நமஸ்கரணம் பண்ணி அவளுக்கு கையில் வேஷ்டி துண்டு வஸ்திரங்கள்லாம் கொடுத்து நமஸ்கரணம் பண்ணி மந்திரோபதேசமோ அல்லது ஆசீர்வாதமோ பெற்றோ அவ்வளவு புண்ணியங்கள் இருக்குன்னு சொல்லப்படுறது, அவ்வளோ விசேஷங்கள்னு சொல்லப்படுறது, கோ பிராமணேபியோ அப்படின்னு சொல்லப்படுறது. ஆக பசு பூஜை பண்ணுறதுக்குண்டான பலன்கள் உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆக வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய குருமார்களை போய் அவள்கிட்ட வஸ்திரம் வச்சு கொடுத்து நமஸ்கரணம் பண்ணிட்டு வர்றது விசேஷமான பலன். நல்ல நேரத்தில் போய் அவளை கிழக்க பார்த்து நிற்க வச்சு நீங்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த வஸ்திரங்கள்லாம் கையில் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது நல்ல பலன்கள். பூர்வோக்தமாக இருக்கக்கூடிய தோஷங்கள் போயிடும், தெரிந்தோ தெரியாமலோ செய்த சில தவறுகள்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லி இன்னைக்கு அற்புதமான ஆன்மீக தகவல் நம்ம பார்த்துருக்கோம். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முக்கியமான விஷயங்களை பார்க்க போகிறோம். சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேரங்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒடியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் மகேஷ். நன்றி, வணக்கம்.